அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சியதி அஞ்சனா கர்ப்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியிடம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹ. அன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்றத்துக்கு மிக முக்கியமாக விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கும் அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான தடையும் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த அவனுடைய பிறப்பு ஜாதகத்திலே இருக்கும். அதுவும் அந்த உடலிலே இருக்கும். இந்த உடலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனையும் மையப்படுத்தி இயங்கக்கூடியது. அப்போது இந்த உடல் தண்ணி இல்லாமல் இருக்காது, இயங்காது. அதே மாதிரி ஆத்மா சூரியன் இல்லாமல் எதுவும் இல்லை. அப்போ சூரியனும் சந்திரனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆத்மகாரகாகன்னு சொல்லக்கூடிய இந்த உடலை இயக்கக்கூடியது. இந்த உடல் வரும்பொழுதுக்கு அப்புறம்தான் மற்ற கிரகங்கள் இந்த உடலில் எந்தெந்த பாகங்கள் எந்தெந்த உறுப்புகளில் உட்காந்து ஆட்சி செய்கிறதுங்கிறத நம்ம சொல்லிடலாம், ஜாதகத்தை வச்சு கணிச்சு சொல்லிடலாம். அப்படிப்பட்ட ஒரு உடலில் சில கர்மாக்கள் பதியும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எவ்வளோ தான் முன்னேறி போனாலும் கூட தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எங்கே பதிஞ்சிருக்குங்கிறதே தெரியாது. அப்போ முதல்ல ஒரு ஜாதகத்தில் போய் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நமக்கு எங்கே பிரச்சனை வருது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். என்னாலும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சத்தியமாக நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஒரு கிரக காலகட்டம் ஒரு ஒரு திசைகள் வரும்பொழுது அந்த கிரகங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் மிக முக்கியமானது பிரச்சனைகளை சமாளிப்பதுங்கிறது வேற. ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான விஷயம் அப்போ தீர்க்க முடியாத ஒரு கர்மாவை உங்கள் ஜாதகம் பதிச்சு வச்சுருக்குன்னு அர்த்தம். அது எந்த இடத்துல போய் பதிச்சிருக்கு, எந்த நட்சத்திரத்தில் பதிச்சிருக்கு, எந்த பாதசாரத்தில் போய் பதிஞ்சிருக்கு, எந்த இடத்துல போய் அது வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கு. ஏன்னா அப்பாவினுடைய அணுக்கள் அம்மாவினுடைய கர்ப்பப்பைக்கு போகும்போது அந்த ஜனனம் வெளியே வருது இல்லையா, அந்த ஜனனம் வந்து பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் போய் போகும்போது அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக வருது. அப்போது அந்த அப்பாவினுடைய அணுக்கள் அந்த கர்மாங்கிறது எங்கே போய் பதியுது, அந்த எந்த நட்சத்திரத்தில் போய் பதியுது, அப்போ அந்த நட்சத்திரம் என்னென்ன கர்மாக்களை எல்லாம் சுமந்து வந்திருக்குங்கிறத நீங்கள் தெரிந்தால் மட்டுமே உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் லட்சம் பரிகாரம் பண்ணாலும் லட்ச ஹோமங்கள் செய்தாலும் லட்ச பூஜைகள் செய்தாலும் அது கண்டிப்பாக உங்களை முடக்கி தான் வச்சுருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய பூஜை பண்ணிட்டேன், நிறைய ஹோமங்கள் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து நான் ரிசர்ச் பண்ண சில விஷயங்கள். ஏன்னா நிறைய மக்கள் நிறைய பூஜை பண்ணுறாங்க, நிறைய ஹோமங்கள் செய்கிறாங்க, நிறைய எல்லாம் செய்கிறாங்க. ஏன் ரிசல்ட் வரல, ஏன் ரிசல்ட் வரல, அப்போ எங்கே பிரச்சனை நடக்குது, நம்ம சரியாக தானே போகிறோம், நம்ம சரியாக தானே செஞ்சுட்டு இருக்கோம், எங்கே ரிசல்ட் வரல அப்படிங்கும்போது ஃபைனலாக கண்டுபிடித்த ஒரு விஷயம் அதாவது ஆதிகால சித்த நூல்களில் இருந்தும் சரி ஜோதிட நூல்கள் இருந்தும் சரி எல்லா விஷயத்துலேருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முடக்கம்னு ஒன்று இருக்கும். இப்போது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேனே, 12 கட்டம் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா ஜாதகத்தில், அந்த 12 பார்க்கும்போது 12 கட்டத்தில் 12 பாவங்கள் இருந்தாலும் கூட கிரகங்கள்னு பார்க்கும்போது 9 தான் இருக்குது. அப்போ மீதி 3 ஃப்ரீயாக தான் இருக்குது. இது எல்லாத்துடைய ஜாதகத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் 3 ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்போ அந்த மறைமுக பாவங்கள் யார் எங்கே இருக்குது, எங்கே போய் பதிஞ்சிருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் நம்ம சுமந்து வந்திருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிட முடியும், லைஃப்பில் நிம்மதியாக வாழ முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது அதில் மிக முக்கியமான ஒரு தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மஹத்தி தோஷம். இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு எளிமையான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்லலாம். ஏன்னா பிரம்மஹத்தி அழுந்திருச்சு அப்படின்னாவே முகத்தில் கலை இருக்காது, பேச்சில் எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்கும். அவங்க வந்து எப்படின்னா கர்வம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மனநிலையில் பேசக்கூடிய ஒரு நபர்கள். அடுத்தவங்க சொல்கிறதே கேட்க மாட்டாங்க, பேசினதே திரும்பி திரும்பி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா சொல்கிறோம், இன்னொருத்தருக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதை சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு திருப்பி திருப்பி அவனுக்கு அதை புரிய வைக்கிற வரைக்கும் 10 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, செய் 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 செய்யணும். காரணம் என்ன அப்படின்னா அவனுக்கு பின்னாடி அவர்களுடைய மனநிலைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த தோஷமானது கூட தட்டிக்கிட்டே இருக்கும். அதாவது காலில் இரு, காலில் விழு, காலில் விழு அப்படிங்கிற மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கும். 3. 4 மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப பிடிவாதக்காரர்களாக இருப்பாங்க, மிக முக்கியமான விஷயம். இதே மாதிரி பிரம்மஹத்தி தோஷம் வரும்பொழுது என்ன ஆகும், என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் ஒரு அன்யோன்யம் இருக்காது, தம்பதி இதுக்குள்ளே ஒரு அன்யோன்யம் இருக்காது, அதிகமான தாம்பத்தியம் இருக்காது, குழந்தைகள்கிட்ட ஒரு அன்யோன்யம் இருக்காது. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பித்தர்களுடைய ஒரு சிம்டம்ஸ் எங்களை வந்து இன்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எதற்கு அப்படின்னா அந்த அவங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கும், அதை வந்து இண்டிகேட் பண்ணும். ஆனால் இதை வந்து அவங்க நம்ப மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்பாத அளவுக்கு செய்கிறது தான் அந்த கர்மா, அதான் ரொம்ப மிக முக்கியம். அந்த கர்மாவது அது அவங்களுக்கு புரியாது, அது அவங்க கொஞ்சம் நிதானமாக யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த தோஷத்தில் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் நான் போய் சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கு பிரம்மதி தோஷம் இந்த இடத்துல வந்துச்சுன்னா அது உங்களுக்கு தோஷம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் யாருக்கும் புரிய போகிறது இல்லை, அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். சிம்பிளாக இந்த தோஷத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி, இது இருக்கிறவங்களும் செய்யலாம் இல்லாதவங்களும் செய்யலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு எல்லாம் படியெழுப்பவனே பரமேஸ்வரன் தான். அமாவாசை அன்று வந்து பார்த்திங்கன்னா
அம்பாள் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப உக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமாவாசை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெடுதல் தெய்வங்களுக்கெல்லாம் உக்ரம் ஜாஸ்தி. அதில் இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் இந்த புராண நூல்களுக்கும் இந்த அம்பாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்து படிக்கும்போது தெரியுது. மேல்மலையனூரில் வந்து பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி இருக்கா இல்லையா, இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் ஆடி மாத அமாவாசை தினத்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. இந்த உற்சத்தை அந்த உற்சவத்தை வந்து காண வருவதற்கு நிறைய பேர் எங்கெங்கிருந்தெல்லாம் வருவாங்க. அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அலை மோதும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப உக்ரமாக இருக்கும். இதில் வந்து ஒரு பின்னாடி ஒரு புராணம் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஜீவன்களுக்கெல்லாம் படியெழுக்கக்கூடிய பரமேஸ்வரனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்மகத்தி தோஷத்தால் பீடிக்கப்படுறது அது நமக்கு தெரியும். ஏன்னா பிரம்மனுடைய தலையை வந்து குவியும் பொழுது பரமேஸ்வரனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கடைசியில் பிச்சை எடுத்து வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அதுவும் திருமணமான நாட்களில். ஏன்னா அவருக்கு அந்த சனியை வந்து பார்த்திங்கன்னா பிரம்மனுடைய நாட்டில் செல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா பிரம்மன் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான், நான் முகன் என்று சொல்லுகின்றார், நானே வந்து பார்த்திங்கன்னா உலகில் எல்லாம் செய்கிறேன், எல்லா விஷயத்தையும் செய்து வைக்கிறேன், பிராமணனாக இருந்து எல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு தட்சிணை கொடுக்கறதுக்கு யோகியதில்லை, இவர் எப்படி உலகத்தெல்லாம் காத்து ரட்சிப்பார் அப்படின்னு என்று ஒரு வார்த்தை விடும்பொழுது சிவன் சினங்கொண்டு அந்த தலையை குயும் பொழுது பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொள்கின்றது. அந்த பிரம்மகத்தி தோஷம் வந்து கபாலமாக மாறி பிச்சை எடுத்து திங்கக்கூடிய சூழ்நிலையை அந்த பரமேஸ்வரனுக்கே வந்து விடுகின்றது. அப்போது இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் மாதம் மாதம் சிவராத்திரி வருதில்லை, அந்த சிவராத்திரிக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மயான கொள்ளை ஒன்று நடக்குது அங்காள பரமேஸ்வரி கோயிலில். மேல்மலை அங்காள பரமேஸ்வரியில் மயான கொள்ளை நடக்கும். அங்காள பரமேஸ்வரியால் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து பிரம்மபக்தி தோஷம் நீங்குவதாக ஐதீகம் உண்டு, புராண நூல்கள் இதில் இருக்குது. ஆகையால் இந்த மேல்மலையனூர் சக்தி புராணங்களில் இடம் பிடித்ததாக ஒரு ஐதீகம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரின் சக்தி புராணங்களில் இடம் பெற்றது. அப்போ இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி அடுத்த அமாவாசைக்கும் சிவராத்திரிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது சரவணன் அப்படிங்கிற அந்த ஒரு பூஜாரி அங்கே இருக்கார், அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா அமாவாசைக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி தினமாக சொல்லப்படக்கூடியது, மறுநாள் அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் வந்து அம்மனை வந்து சாந்திப்படுத்துவதற்கு, அம்மனை வந்து சாந்திப்படுத்துவதற்கு படையிலிட்டு இந்த பொறி கடலை கொழுக்கட்டை இதெல்லாம் படையிலிட்டு பிரம்மன் தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இறைப்பது வழக்கம். அதாவது பிரம்மனுடைய தலைக்கு வந்து இந்த படையில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்றைக்கு நைட்டே அம்மனை வந்து ஊஞ்சல் அமர வச்சு தாலாட்டு பாடல்கள்லாம் பாடி அம்மனை வந்து சாந்தப்படுத்துகிறாங்க. அதாவது உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை அம்பாள் வந்து சாந்தப்படுத்துகிறாங்க. அமாவாசை அன்று வழக்கமாகவே அம்பாள் வந்து உக்ரமாக இருக்குங்கிறத சொன்னேன். அந்த சாந்திப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஊஞ்சல் வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதனால் அன்னைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அம்மன் வந்து பரிபூர்ணமாக கடாட்சம் அருள் கடாட்சம் கிடைக்கின்றது. அதே மாதிரி ஏவல் பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நீங்கி சாரி அந்த தடைகள்லாம் நீங்கி நினைத்த காரியங்கள்லாம் நடைபெறுகின்றது. பிரம்மன் தலையில் ஒன்றை எடுத்ததுனால அந்த பிரம்மகத்தி தோஷம் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா. அப்போ இந்த மயான கொள்ளையின் பொழுது இந்த பிரம்மகத்தி தோஷம் மேல்மலையனூரில் நிவர்த்தியானதாக புராண நூல்களில் சொல்லப்படுகின்றது. பிரம்மனால் படைக்கப்பட்ட எந்த உயிரையும் கொன்றாலோ அல்லது அழித்தாலோ பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் என்று திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுகின்றது. அதான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அப்போ எனவே இந்த ஜென்மத்தில் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ உயிர்களை கொன்று நம்ம இருக்கலாம். அதே மாதிரி இந்த பிரம்மகத்தி தோஷம் வந்து பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பல வகையாக உண்டு. அப்போ நீங்களும் அந்த சிவன் போல் பித்து பிடித்து அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிவனே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மகத்தி தோஷத்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கலங்கி நின்ற காலகட்டத்தில் இதுக்கு ரெண்டு நிறைய உதாரணங்கள் உண்டு. அப்போது உதாரணத்தில் நான் ஒன்று சொல்லியிருக்கேன், இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா லக்ஷ்மி தேவி வந்து பார்த்திங்கன்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி அப்புறமா வந்ததுங்கிறத அடுத்த கதையில் சொல்கிறேன். அப்போ மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரியை வழிபடும் பொழுது முக்கியமாக அமாவாசை தினங்களில் வழிபடும் பொழுது கண்டிப்பாக ஏவல் மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மிக முக்கியமாக பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியாகுங்கிறது அம்பாள் சொன்ன விஷயம். இதற்கு பரிகாரமாக மேல்மலையூரில் அமாவாசை நாட்களில் நைட்டு போய் தங்கி உங்களுடைய பாவங்கள் நீங்குவதற்கு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு கிடணும், பிரம்மகத்தி தோஷமும் நிவர்த்தியாகும் என்று சொல்லப்படுகிறது. சார் இது எப்படி சார் நான் நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் உட்காந்து அந்த அதிர்வலைகளை கிரகிக்கும் பொழுதே உங்கள் உடல் பல விஷயங்களை வெளிப்படுத்தும். அப்போது அம்பாள் நீங்கள் முழுமையாக உட்காந்து அம்பாளுடைய ஓம் ஸ்ரீ மகா அங்காள பரமேஸ்வரியை நமோ நமஹ, ஓம் ஸ்ரீ மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை நமோ நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லும் பொழுதே, இது ஒரு 108 தடவை 1008 தடவை சொல்ல 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 அந்த மனம் அம்பாளிடம் செல்லும் பொழுது அந்த அம்பாள் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாள், எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கு என்னங்கிறத உங்கள் ஆள் மனதில் கம்யூனிகேட் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அவள் என்ன உத்தரவு கொடுக்குறாலோ அதை பற்றி நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். இவ்வளோதான் விஷயம். இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் நிகழும். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி வழிபடுங்கள்,
வளமாக வாழுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நற்பதிவு நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருவே நமஹா.